ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸோடிப்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின்னை எப்பயுமே பளபளப்பாக ரொம்பவே ஜொலி ஜொலிப்பாக வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உடனே உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த போட்டு முடித்த உடனே உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோயிங் லுக் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும். கருப்பு கருப்பாக இருக்காங்க, சிகப்பாக இருக்காங்க இப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. வெள்ளையாக இருந்தால் தான் அழகு அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே அழகு தான். ஆனால் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல தான் இருக்கிறது, நம்மளுடைய முகம் வந்து எவ்வளவு அழகாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ஃபேஸ் பேக் வந்து என்ன எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா, தயிர் வச்சு பண்ண போகிறோம். இது இந்த இந்த பேக்கில் வந்து இதுதான் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ஸ். இந்த தயிர் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோயிங்காக காட்டுறதுக்கும், நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற அழுக்குகள் தூசிகள் நம்ம ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே போக்குறதுக்கும் இந்த தயிர் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த இந்த பேக்கில் வந்து தயிர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது. நம்ம இதை வேற என்ன பொருள் வந்து இது கூட நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஓட்ஸ். இது வந்து பெரும்பாலும் எல்லா சமையலறைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள் தான். ஓ ஸோ ஸோ இந்த இந்த ஓட்ஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சு எடுத்துட்டு ஓரளவுக்கு குறகுறப்பா பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து நல்லா கெட்டியான தயிர் வந்து எடுத்துக்கலாம். இந்த தயிர் கூட நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 அல்லது 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தேன் இது கூட கலக்கிறதுக்கு வந்து இஷ்டமாக பட்டிங்க அப்படின்னா, இது கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் இல்லைனா 3 இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா நல்லா ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கடைசியாக நான் ஒரு ஒரு டிப் தர்றேன். அது வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த டிப் கிடைக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வந்து அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ இந்த பேக் வந்து நம்ம ஃபேஸில் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேல் இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் போட்டுட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் மேல் நோக்கி வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா மேல் நோக்கி வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா டைட்னிங் ஆகும். நம்ம கீழ் நோக்கி அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஸ்கின் வந்து தொங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ வயசான தோற்றம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து மேல் நோக்கி வந்து அப்ளை பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய நெற்றி பகுதி, நம்மளுடைய மூக்கின் நுனிப்பகுதி எல்லா பகுதியிலையுமே நல்லா தேய்ச்சி வந்து, ஒரு கை வச்சு ஒரு விரல் வச்சு நல்லா தேய்ச்சி வந்து அந்த அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த பேக் வந்து நம்ம மெயினாகவே போடுறோம். ஸோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து நம்ம ஃபேஸ் முழுக்க நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்லா தேய்ச்சி அந்தந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வெளியெடுத்துடணும். ஸோ அதுக்கடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸை வந்து கழுவிடலாம். சப்போஸ் இப்போ நம்ம ஈவினிங் வந்து இது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் காலையில் செஞ்சுட்டு ஈவினிங் வந்து எப்பயும் போல் போவோம். உங்கள் ஃபேஸுக்கு மேக்கப் போட்டுருந்தா போட்டுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கூட போகலாம். உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த பேக் நீங்கள் போடுறது மூலமாக. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோயிங் லுக் வந்து உங்களுடைய ஃபேஸுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பேக் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம், இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிற நாட்களில் வந்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து இந்த பேக் மூலமாக உங்களுடைய முகத்துக்கு வந்து கிடைக்கும். நம்மளுடைய முகத்தை வந்து உடம்பு வந்து நம்ம எந்த மாதிரியான எப்படி வந்து பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அழகா இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம நல்லா ஒரு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே பளபளப்பா இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ கடைசியா நான் ஒரு டிப் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன டிப் அப்படின்னா, இந்த பேக் இல்லைன்னா வேற எந்த பேக் போடுறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ஃபேஸை வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டு போட்டீங்கன்னா அந்த பேக் வந்து உங்களுடைய ஸ்கின் வந்து முழுமையா வந்து இறங்குறதுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரப் எதில் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 1/2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு 1/2 தக்காளி கிடைக்கும். அதை வந்து நல்லா வந்து ஒரு சீனியில நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுகர் வந்து அந்த அந்த தக்காளி முழுக்கவும் இருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே அந்த தக்காளி அந்த பீஸ் எடுத்து அப்படியே உங்க ஸ்கின் முழுக்க நல்லா தேய்ச்சி விடுங்க. ஃபுல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஃபுல்லா உங்க ஸ்கின்
நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் போடுறதா இருந்தாலுமே போடலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரியான நிறையா தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிப்ஸ் ஓ டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.